మెన్ గలి ఉడ ఉడ అబడ వెలి ఉట నా తూక పడ చేస్తరు బై తూక పడ చేస్తరు బై సరే విడు అబడ వెలి ఉడ బై வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த 3 வயது சிறுவனை எதிர்வீட்டு பெண் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்வினை மூட நம்பிக்கையால் இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே ஆத்தூர்குறிச்சியைச் சேர்ந்த விக்னேஷ் ரம்யா தம்பதியின் 3 வயது மகன் சஞ்சய் வீட்டின் முன்பு காலை 9:30 அளவில் விளையாடி கொண்டிருந்துள்ளார். பின்பு அவரை அங்கன்வாடியில் விடுவதற்காக தாய் ரம்யா தேடியுள்ளார். அப்போது குழந்தை அங்கு இல்லாததால் பதறி போய் அனைவரது வீடுகளுக்கும் சென்று தேடியுள்ளார். எங்கு தேடியும் சிறுவன் கிடைக்காததால் ராதாபுரம் போலீசில் புகார் அளித்துள்ளார். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்த போது சிறுவனின் எதிர்வீடு பூட்டிய நிலையில் இருந்துள்ளது. வீட்டில் வசித்து வந்த தங்கமாளுக்கும் இந்த தம்பதியினருக்கும் இடையே மனக்கசப்பும் முன் விரோதமும் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அந்த வீட்டில் மட்டும் சிறுவனை தேடாமல் விட்டுள்ளனர். இதனால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்தேகத்தின் பேரில் அந்த வீட்டிற்குள் சென்ற போது தங்கமாள் வாஷிங் மிஷினில் இருந்து ஒரு சாக்கை வெளியே எடுத்து வைத்துவிட்டு தப்பியோடியுள்ளார். சாக்கை பிரித்து பார்த்த போது சிறுவன் சஞ்சய் சடலமாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்பு அங்கு இருந்த இடிந்த வீடு ஒன்றில் ஒளிந்திருந்த தங்கமாளை போலீசார் கைது செய்தனர். அப்போது அவர் தெரியாமல் செய்துவிட்டேன் என்றவாறு கை கூப்பியவாறே போலீசாரிடம் பேசியுள்ளார். மேலும் சம்பவம் குறித்து அந்த கிராம மக்களிடையே விசாரணை நடத்திய போது தங்கமாலினுடைய மகன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாகவும் அந்த ஈமச்சடங்கில் இந்த விக்னேஷ் தம்பதியினர் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. விக்னேஷ் தம்பதி செய்வினை வைத்ததால் தான் தன் மகன் விபத்தில் இறந்து விட்டதாக தங்கம்மாள் ஆத்திரத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் மன விரக்தியில் தங்கம்மாள் தனிமையிலேயே வீட்டில் இருந்துள்ளார். வெளியே யாரிடமும் அதிகம் பேச மாட்டார் என்று கிராம மக்கள் கூறுகின்றனர். முன் விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலையில் அந்த பையன் இருக்கு, அது தாக்கு கோயில எல்லாம் கட்டி வச்சு அப்படியே இருக்கு. அதில் 9 மணிக்கு நடந்த சம்பவத்துக்கு 12 மணிக்கு போய் தாடி தான் பார்த்துருக்கோம். முன்பாக ஒன்றுமே கிடையாது. பையன் இருந்து 1 மாதம் வீட்டில் இருந்துச்சுனால அது இது பண்ணி அந்த பையனை கொல்லணும்னு முடிவடி தான் வச்சிருக்கு. இல்லைன்னா இவ்வளவு நாள் எதுவுமே இல்லாமல் பிளான் பண்ணி அது அதை வீட்டில் உள்ள தென்னமரத்துல லைட்டை தோண்டி இது பதச்சி கொலை பண்ணு தான் முடிவுல இருந்திருக்கான். என்னோட பெரியப்பா.